ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு காமர்ஸ் வித் மேக். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சரதில் கம்மான்னு சொல்கிற ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவரோட வில்லேஜுக்கு பேட்டிக்கிறோம். அவர் இருந்த இடத்துல உத்துவக்கந்த மாநிலத்தை இந்த இடத்த செஞ்சுக்கிறாங்க சரதில் கம்மான். இவரை பார்க்க போகிறதுக்கு நாங்கள் வெறும் 160 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். வெறும் 160 ருபீஸில் ஒரு ஆள்ட லைஃப் ஸ்டோரியே இவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங்கிலேருந்து அவர் எப்படி இந்த லைஃப்பை தொடங்கினார், எங்கே அவரோட லைஃப் முடியுன்ற பற்றி தான் நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஸ்ரீலங்கன் ரபின்ஹுட். இவருக்கு ஏன் ஸ்ரீலங்கா ரபின்ஹுட்னு சொல்கிறேன்டா, இருக்கிறவங்கள்ட்ட இந்த ரிசோர்ஸ் எடுத்து இல்லாத ஆட்களுக்கு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ரபின்ஹுட் மாதிரியே தான் இவரும் வேலைவேல் செஞ்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அந்த ஹெல்ப்போட ஃபைனல் அவுட்கம் தான் நாங்கள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவர் இவரோட லைஃப்பை தொடங்கினே கேகாலிலிருந்து மாநிலைக்கு மூவ் ஆகி ஒரு செட் ஒன்று செட் பண்ணி கொண்டு தான் ரப்பரி பண்ணுவார். ஏன் ரப்பரி பண்ணுறேன்னா, அவருக்கு தெரியும் இல்லாத மனுஷருக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அவங்களோட வில்லேஜில் குடிக்க இல்லாமல் போகும். ஸோ குர்ணாகலை, பொல்காஹவேலை, ரம்புக்கனை இந்த மாதிரி ஏரியாஸில் இவர் களவு எடுக்க தொடங்குவார். ஸோ களவு எடுத்து இல்லாத மக்களுக்கு கொடுக்க தொடங்குவார். ஆனால் கொடுக்கறது அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காமல் போயிட்டுரும். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரோட தலைக்கு ஒரு விலை அடிப்பேன். அந்த விலை அமௌண்ட் இருந்தால் இவரை பிடிச்சி தரவங்களுக்கு 100 பவுண்ட்ஸ் அந்த காலத்திலே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறான். ஸோ 100 பவுண்ட் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பெரிய அமௌண்ட். அது மட்டும் இல்லாமல் அவரை பிடிக்க இல்லாட்டி அவர் எங்கே இருக்கிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணால் 25 பவுண்ட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான். ஸோ இவர் மாட்டி கொடுக்குற வேறு யாரும் இல்லை, இவரோடு இருக்கிற ஆட்களில் ஒரு ஆள் தான் மாட்டி கொடுக்குறது. அதனால தான் சரதியல் மாட்டுவார். கடைசியில் சரதியலும் மம்மலே மறிக்கிறோட ஃப்ரெண்டும் இந்த ரப்பரியில் இன்வால்வ் ஆகின சுற்றி அவங்கள கடைசியில் தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அதுதான் சரதியல் லைஃப் ஸ்டோரி. ஈவன் அவர் இவ்வளோ பிள்ளை செஞ்சுருந்தாலும் குயின் விக்டோரியா அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு லெட்டரில் சொல்லியிருந்தாங்க சரதியில் கொல்லவான்னு, அவரை விட்டுருங்கண்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த லெட்டரை பிள்ளைய வாசிட்டாங்க, சரதியில் கொல்லுங்க அவரை விட்டுருவானான்னு சொன்ன சுட்டி தான் அவரை தூக்கில் போட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.